ஹலோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கனடாக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போற ஒரு வீடியோ தான், ரூரல் அண்ட் நார்தர்ன் இமிகிரேஷன் ப்ரோக்ராம். இதை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்க கூட டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ப்ரோக்ராம்னால என்ன பெனிஃபிட் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு லோ சிஆர்எஸ் ஸ்கோர் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம்ல நமக்கு ஜாப் ஆஃபர் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால ஈஸியா பிஆரும் அப்ளை பண்ண முடியும். இந்த ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணனும், என்னென்ன கம்யூனிட்டிஸ் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, இது எல்லா டீடைல்ஸையும் நான் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல உங்ககிட்ட சொல்லிட்டே வரேன். இந்த ஆர்என்ஐபி ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ப்ரோக்ராம். அதாவது எல்லாருமே வந்து மேஜரான சிட்டிஸ்க்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு பதிலாக ரூரல் சைடுக்கும் நார்தர்ன் சைடுக்கும் மைக்ரேட் ஆகணும், அங்கேயும் வந்து வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது தான் இந்த ஆர்என்ஐபி ப்ரோக்ராம். ஓகே, ஈஸியாக பிஆருக்கு அப்ளை பண்ணணும்னா எனக்கு சிஆர்எஸ் ஸ்கோர் இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆர்என்ஐபி ப்ரோக்ராமுக்கு பண்ண போகிறீங்க, நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா என்னை கேட்டால் நீங்கள் வந்து சிஆர்எஸ் ஸ்கோரை மறந்துருங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா 287 லோ ஸ்கோர் இருக்கிறவங்க கூட இந்த ஆர்என்ஐபி மூலமா இன்வைட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால நீங்க லோ ஸ்கோரா இருந்தாலும் நீங்க இந்த ப்ரோக்ராமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பார்ட்டிசிபேட் பண்ற கம்யூனிட்டிஸ் யாருன்ட்டு நான் கடைசியா வீடியோ எண்ட்ல காட்டுறேன். அண்ட் அந்த கம்யூனிட்டிஸோட வெப்சைட் லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்ம பிஆருக்கு அப்ளை பண்ணணும்னா நமக்கு மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க ஐஆர்சிசி எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற கிரைடீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணனும். இதெல்லாம் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணனீங்கன்னா, ரெண்டாவது நீங்க அந்த கம்யூனிட்டில வேலை தேட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அந்த கம்யூனிட்டில அப்படினா, அடுத்து கம்யூனிட்டி ரெக்கமெண்டேஷனுக்கு நீங்க சப்மிட் பண்ணுவீங்க. அந்த கம்யூனிட்டி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ரெக்கமெண்டேஷனை வச்சு நீங்க பிஆர் அப்ளை பண்ணுவீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படினு பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்களுக்கு குவாலிஃபையிங் வர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லனா நீங்க அந்த கம்யூனிட்டில படிச்சிருக்கணும். ரெண்டாவது லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணணும். மூணாவது நீங்க உங்களோட எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து செட்டில்மெண்ட் ஃபண்ட்ஸ் காட்டணும், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்டணும். ஒருவேளை நீங்க கனடால ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அந்த செட்டில்மெண்ட் ஃபண்ட்ஸ் காட்ட தேவையில்லை. மெயினான எலிஜிபிலிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். இதை தாண்டி அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்குன்னு சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம மீட் பண்ணணும். அது என்ன ஸ்பெசிபிகேஷன்ங்கிறது கம்யூனிட்டி கம்யூனிட்டி மாறும். அதனாலதான் அந்த வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்னு சொன்னேன். இப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவங்க என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ பார்ப்போம். மெயினான எலிஜிபிலிட்டியே லாஸ்ட் 3 இயர்ஸில் அட்லீஸ்ட் 1 வருஷமாவது நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கணும். அண்ட் நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கனடாலேயும் இருக்கலாம், கனடாக்கு வெளியவும் இருக்கலாம். அதே சமயம் இப்போ நீங்கள் வந்து அன்பெய்டாக ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தாலோ, எதுக்கெல்லாம் வந்து நீங்கள் காசு வாங்காமல் வேலை செஞ்சீங்களோ அந்த ஹவர்ஸ்லாம் வந்து இங்கே கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு ஹவர்ஸையும் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் லைசன்ஸ்டு ஆர் ரெஜிஸ்டர்டு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஹவர்ஸை அவங்க கணக்கில் எடுத்துப்பாங்க. ஆனால் அது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அதுக்கு நீங்கள் என்டைட்டில்டாக இருக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் காட்ட தேவையில்லை. ஆனால் சில குவாலிஃபிகேஷன்ஸை நம்ம மீட் பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் நீங்கள் 2 இயர்ஸ் ஆர் மோர் ஒரு போஸ்ட் செகண்டரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கணும். அண்ட் அது வந்து ஃபுல் டைமாக இருக்கணும். நீங்கள் டிகிரி வாங்கி 18 மந்த்ஸ்க்குள்ளே பிஆர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் அண்ட் நீங்கள் அந்த டிகிரி வாங்கிறதுக்கு 2 இயர்ஸில் அட்லீஸ்ட் 16 மந்த்ஸாவது நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இருந்திருக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணணும். இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை 2 1-இயர் ப்ரோக்ராமை நான் கம்ப்ளீட் பண்ணால் நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. இது வந்து அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆர் லாங்காக இருக்கணும், ஒரே ப்ரோக்ராமாக இருக்கணும். யூஸ்வலாக வந்து 2 இயர்ஸ் அண்ட் மோர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அண்டர் கிராஜுவேட் கோர்சஸாக தானே இருக்கணும். இப்போ மாஸ்டர்ஸ் பண்ண வரவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும் அந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும். அண்ட் பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 18 மந்த்ஸுக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த டிகிரி வாங்கியிருக்கணும். அண்ட் உங்களோட கோர்ஸ் டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் அந்த கம்யூனிட்டிலேயே தான் இருக்கணும். இப்போ ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷோ ஃப்ரெஞ்சோ அதாவது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கோர்சஸை எடுத்திருந்தீங்க அந்த கம்யூனிட்டியில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்காலர்ஷிப் மூலமாக
பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்யூனிட்டியில் இல்லாமல் வெளியில் ரிமோட்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்க, ஆர் உங்களோட ஹோம் கண்ட்ரிலேருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் வரமாட்டீங்க, நீங்கள் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காட்டணும். நெக்ஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். இங்கே வந்து பிஆர்க்கு அப்ளை பண்ணுற மாதிரியே தான் மினிமம் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸ், ஆனால் என்ஓசி கேட்டகரியை பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜோ இல்லை ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் டெஸ்ட்டோ நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். ஆனால் அதோட ஸ்கோர் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ ஒருவேளை உங்களோட ஜாப் ஆஃபர் வந்து டீர் 0 or 1 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சிஎல்பி ஆர் என்சிஎல்சி 6 எடுத்துருக்கணும். இதே வந்து டீர் 2 and 3 இருக்குது அப்படின்னா சிஎல்பி ஆர் என்சிஎல்சி 5 இருக்கணும். டீர் 4 and 5 இருந்துச்சு அப்படின்னா சிஎல்பி ஆர் என்சிஎல்சி 4 இருக்கணும். ஆனால் அந்த ரிசல்ட்ஸ் வந்து லெஸ் தேன் 2 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது. அடுத்து வந்து எஜுகேஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். எஜுகேஷ்னல் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒன்று, நீங்கள் கனடியன் எஜுகேஷ்னல் க்ரெடென்ஷியல் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இசிஏ வந்து காட்டியிருக்கணும். இசிஏ வந்து என்னதுன்னா அந்த டபிள்யூஎஸ் அப்ளை பண்ணுவோம்ல, அது வந்து அதே மாதிரி லெஸ் தேன் 5 இயர்ஸ் ஓல்டாக இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது. அண்ட் அந்த ரிப்போர்ட்டில் உங்களோட எஜுகேஷனை வந்து கனடியன் செகண்டரி ஸ்கூல் டிப்ளமாக்கு ஈக்குவல் ஆகவோ இல்லைனா போஸ்ட் செகண்டரி சர்டிஃபிகேட் டிப்ளமா டிகிரி அதுக்கு ஈக்குவலண்டாவோ இருக்குது அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் கனடாவில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ் காட்ட தேவையில்லை. அப்படி இல்லைன்னா நான் கீழே காட்டியிருக்கிற காலமில் இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம செட்டில்மெண்ட் ஃபண்ட்ஸாக காட்ட வேண்டியது. இது வந்து ஆர்என்ஐபிக்கு மட்டும்தான், ஆர்என்ஐபியில் இருக்கிற பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு கிடையாது. இப்போ இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கம்யூனிட்டியில் வேலை தேட ஆரம்பிக்கலாம். ஆனால் நமக்கு கிடைக்கிற ஜாபுக்குன்னு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாப் வந்து அந்த கம்யூனிட்டியில் தான் இருக்கணும். அதாவது உங்களோட ஒர்க் லொக்கேஷன் அந்த கம்யூனிட்டியில் தான் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஜாப் வந்து ஃபுல் டைமாக இருக்கணும். அதாவது பர் வீக்குக்கு அட்லீஸ்ட் 30 paid hours ஆவது இருக்கணும். அண்ட் அந்த ஜாப் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கணும், நான் சீசனலாக இருக்கணும். அதாவது என் டேட்டே கிடையாது, பர்மனெண்ட்டாக இருக்கணும். அண்ட் முக்கியமாக நீங்கள் வாங்க போகிற சேலரி ஜாப் பேங்கோட மினிமம் வேஜை அட்லீஸ்ட் மீட் பண்ணணும், இல்லை எக்ஸீடாவது பண்ணணும். அண்ட் அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு கான்சுலேட் கிட்டேந்தோ இல்லை ஒரு ஸ்டாஃபிங் ஏஜென்சி கிட்டேந்தோ இல்லை உங்களோட ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸோ இல்லை உங்கள் ஸ்பவுஸ் ரன் பண்ணுற பிஸ்னஸோ இதுலேருந்து நீங்கள் வந்து நான் வேலை எடுத்துட்டேன் அப்படின்னு காட்ட முடியாது. அதே மாதிரி உங்களோட ஜாப் ஆஃபர் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை மேட்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட ஜாப் ஆஃபர் டேர் 0 and 1 இருந்துச்சுன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 0, 1, 2, 3 இதில் மேட்ச் ஆகணும். இதே ஒருவேளை உங்களோட ஜாப் ஆஃபர் டேர் 2 and 3 இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டேர் 1, 2, 3, 4 இருக்கணும். இப்போ உங்களோட ஜாப் ஆஃபர் டேர் 4 இருந்துச்சு அப்படின்னா டேர் 1, 2, 3, 4 இருக்கணும். எப்படி டேர் 4 டேர் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஹெல்த் கேர் எக்ஸப்ஷன், அது நான் இப்போ சொல்கிறேன். அதே மாதிரி டேர் 5 வந்துட்டு உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதே 5-digit என்ஓசி கோடில் இருக்கணும். அந்த ஹெல்த் கேர் எக்ஸப்ஷன்னு சொன்னல அது என்னென்னா, சப்போஸ் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஓசி 31301 அதாவது registered nurses and registered psychiatric nurses டேர் 1 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ஓசி 33102 ஆவோ இல்லை என்ஓசி 44101 டேர் 4 ஆவோ எடுத்துருக்கலாம். அதாவது நர்ஸ் எய்ட்ஸு அப்புறம் வந்து ஹோம் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் இந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளை ஃபார் கம்யூனிட்டி ரெக்கமெண்டேஷன். உங்களுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் அந்த கம்யூனிட்டிக்கு நீங்கள் ரெக்கமெண்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அண்ட் அந்த கம்யூனிட்டி வெப்சைட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கல்ல, அப்போ எதுக்குமே வந்து ஒரிஜினல் வேர்ஷன்ஸை கொடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பிஆர் அப்ளை பண்ணும்போது அது தேவைப்படும். ஸோ காப்பீஸ் மட்டும் கொடுங்க போதும். உங்கள் கம்யூனிட்டி உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணுறது. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளிகேஷன் மாதிரியே தான். ஆனால் இதில் என்னென்னா எம்ப்ளாயர் சைட்லேருந்து சில ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் அவங்க ஃபில் பண்ணி கொடுத்த உடனே நீங்கள் வந்து பிஆருக்கு அப்ளை பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களை பயோமெட்ரிக்ஸ் கூட எடுக்க சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க அப்ளை பண்ண ஜாபும் உங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸும் மேட்ச் ஆகலனா உங்களோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க கரெக்ட்டான ஜாபுக்கு தான் அப்ளை பண்றீங்களான்னு ஒரு
ஒரு ரெண்டு தடவைக்கு மேலேயாவது செக் பண்ணிக்கோங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம்ல நம்ம வந்து 1 இயர் ஒர்க் பர்மிட்டும் அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க பர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்ணிட்டீங்க அண்டர் இந்த RNIP அப்படின்னா, நம்ம வந்து 1 இயர் ஒர்க் பர்மிட்டுக்கும் எலிஜிபிளா இருப்போம். ஸோ இந்த ஒர்க் பர்மிட் எதுக்குன்னா, உங்களோட PR அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து இங்க இந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஒர்க் பர்மிட்டுக்கு குவாலிஃபை ஆக என்ன இருக்கணும், ஆப்வியஸ்லி ஒரு எலிஜிபிள் ஆஃபர் லெட்டர் இருக்கணும், அப்புறம் அந்த பார்ட்டிசிபேட்டிங் கம்யூனிட்டி கிட்ட ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், அப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கணும், அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு AOR வந்திருக்கணும் நீங்கள் வந்து PR அப்ளை பண்ணதுக்கு அப்புறம். அப்புறம் இந்த ஒர்க் பர்மிட் வந்து இந்த RNIPக்கு மட்டும்தான், அதே சமயம் இதோட வேலிடிட்டி 1 இயர் தான். அண்ட் எந்த எம்ப்ளாயர் உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்களோ அந்த எம்ப்ளாயருக்கு மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இப்போ உங்கள் கூட ஸ்பௌஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் ஓப்பன் ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ணலாம். அவங்களோட ஓப்பன் ஒர்க் பர்மிட்டும் 1 இயருக்கு தான் இருக்கும், அண்ட் அந்த ஒர்க் பர்மிட்டும் அதே கம்யூனிட்டியில் தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும், வேற எந்த கம்யூனிட்டிக்கும் ஸ்விட்ச் ஆக முடியாது. பைலட் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னன்னா, ஒரு 2 இயர்ஸுக்கு இதை ரன் பண்ணி பார்ப்பாங்க. இதோட சக்ஸஸ் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்காக பைலட் ப்ரோக்ராமாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த RNIP. ஆனால் இந்த RNIP-ல சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ இதை பர்மனெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டாக எப்போலேருந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஃபால்லேருந்து, அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்லேருந்து இந்த ப்ரோக்ராம் பர்மனெண்ட் ஆக போகுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இதில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபரும் கிடைக்கும், அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக PR-உம் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு லோ CRS ஸ்கோர் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை, டேக் கேர்.